விதிமுறைகளை மீறியதுக்காக டிம் சவுதிக்கு ஐபிஎல் நிர்வாகம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் மேட்ச் நடந்தது. அதில் பெங்களூர் 14 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சுது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆடின ஆர்சிபி 218 ரன்கள் அடிச்சுது. 219 டார்கெட்டை நோக்கி கிளம்புறங்கன ஹைதராபாத் 14 ரன்கள் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. அந்த மேட்சில் சன்ரைசர்ஸ் பேட்டிங் பண்ணும்போது 3வது ஓவரை உமேஷ் யாதவ் போட்டார். அந்த ஓவரோட 5வது பாலில் ஹெல்ஸ் பவுண்டரி லைனை நோக்கி தூக்கி அடித்தார். பவுண்டரி லைன் கிட்டே இருந்த டீம் சவுதி வேகமாக ஓடி வந்து டைவ் அடித்து பந்தை பிடிச்சார். பால் கையிலிருந்து தரையில் பட்டதாகவே தெரியல. தேர்ட் அம்பையர் ரீப்ளேயில் கூட பந்து கீழப்பட்டதாக தெரியவே இல்லை. இதனால் டீம் சவுதியும் பெங்களூர் பிளேயர்ஸும் ரொம்பவே அப்செட் ஆனாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் டீம் சவுதி இந்த கேட்ச் விவகாரத்தை பற்றி பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் ஐபிஎல் தொடரோடைய நன்னடத்தை விதிமுறையை மீறியதாக டீம் சவுதி மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இதை டீம் சவுதியும் ஒத்துக்கிட்டாரு. இது லெவல் 1 வரைமுறைக்குள்ள வருவதால டீம் சவுதிக்கு அபராதம் இல்லாம கண்டனத்தோட முடிச்சிட்டாங்க. ஆனா டீம் சவுதி மீதான நடவடிக்கை எடுக்க என்ன காரணம்னு தெளிவா தெரிவிக்கவே இல்லை. மேலும் தகவல்களுக்கு ஒன் இண்டியா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.